ரெண்டு உள்ள வீடியோ தான் இன்றைக்கி கவர் பண்ணி காட்டுறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் காஃபியெல்லாம் குடித்ததுக்கப்புறம் இமிக்ரேஷன் தான் கிளம்பி போக போகிற அம்மா நான் ஹஸ்பண்ட் மூணு பேர் தான் பிள்ளை ரெண்டு பேரும் வேலைக்கும் கிளம்பியாச்சு அம்மா இங்கே வரும்போது மலேசியாவில் எத்தனை கையோடையே உங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் செக்கப் பண்ணும்போது ஓன் அரைவல் விசா சீல் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து முப்பது நாளைக்கு நம்ம மலேசியாவில் விசிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசனில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் பாஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும் ஸோ அதுக்காக ஒரு ப்ராசஸ்னால் இங்கே உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே புத்ராஜயா என் அப்படின்னால ஒரு இடத்துல தான் இருப்பாங்க ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கிறேன் அம்மாவே கேட்பாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜராக அப்படின்னு எல்லா இடத்துலையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஆளை பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் செய்யணும் ஸோ இன்றைக்கி வந்து காலையிலே வந்துவிட்டேன் ஆக்சுவலி வந்த உடனே வந்து அவங்க நம்பரெல்லாம் கொடுப்பாங்க அது வச்சுட்டு தான் நம்மளோட பேப்பரெல்லாம் சப்மிட் பண்ணோம் வயசானவங்களுக்கெல்லாம் தனியாக நம்பர் தான் ஏன்னா அது வந்து கையில் கிடச்ச கேட அவங்களும் கூப்பிட்டுட்டு டக் டக்குன்னு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு தான் கொடு கொடுப்பாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டே விலாகு தான் நான் காலையிலே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஈவினிங் வீட்டில் போய்ட்டு சூப்பரான ஒரு குக்கிங் பண்ணிக்கலாம் எல்லாம் நினச்சோம் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரொசீஜர் கொஞ்சம் லெங்க்த்தி ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து ஈவினிங் தான் நாலு மணிக்கு மேலே தான் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புனது இடையிலே வந்து இங்கே ஒரு கெஃபிட்டேரியா இருக்குது ஸோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனாலும் பசிச்சா கண்டிப்பாக நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் நிறைய வெரைட்டி எல்லாம் இருந்தது அப்புறம் அம்மா ஏதாச்சும் நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மெடிசன்லாம் எடுக்கணும்ல ஸோ அதனாலேயே வந்து டுவெல் ஓ கிளாக் மாதிரி அங்கேயே சாப்பிட வந்துட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஸோ நாங்கள் இங்கே வந்து நூடுல்ஸ் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ரைஸ் எடுத்திருந்தாங்க காஃபி டீ அப்புறம் எல்லாம் மார்னிங் உள்ளது வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் திரும்பவும் அது உள்ளுக்கே உட்காந்துருந்து பாஸ்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்ட்டு இனிமேல் குக் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்கா அதில் பிள்ளரே வரண வழியில் பிக்கப் பண்ணியாச்சு ஸோ பீஸா தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு பெனனா காயா டிசர்ட் அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் வாழைப்பழம்லாம் போட்டிருப்பாங்க ஸ்வீட்டான பீஸா அதுக்கப்புறம் வெஜிடேரியன் பீஸா ரெண்டு வாங்கியிருந்தோம் ரெண்டுமே வந்து ரெகுலர் சைஸ் தான் எப்போதுமே சைடு எல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ரெகுலர் பீஸா மட்டும் ஆர்டர் பண்ணி இருந்ததுனால எல்லோரும் சா பசியில் இருந்தது சாப்பிட்டு முடித்தாச்சு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தோம் பேலன்ஸ் இருந்த ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு ஸோ இன்றைக்கி உள்ள விலாக் வந்து பாதியிலே ஆயதுனால ஸோ என்ன நெக்ஸ்ட் டேயும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி இருக்கிறேன் காலையில் நான் மட்டும் எப்போதுமே கொஞ்சம் ஏழியாகவே எழுந்திரிச்சு வருவேன் ஸோ எனக்கு வந்து காஃபியெல்லாம் எல்லாம் ஒன்று ரெண்டு தடவை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அந்த டைமில் என்னோடய வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எடிட் பண்ணுறது அந்த வேலைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஜாக்கி மட்டும்தான் கூட கீழே வந்தாங்க பேலன்ஸ் எல்லாருமே நல்ல தூக்கம் சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நம்மள வேலைகளும் முடிக்கும் அம்மா வந்து அது முடித்து தான் எழுந்திரிச்சு வந்தாங்க அம்மாவுக்கு முன்னெல்லாமே வந்து காஃபி இல்லைன்னா டீ அது தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பால் எல்லாம் போட்டுட்டு இப்போ எல்லாம் வந்து அது சேஞ்ச் பண்ணி டோட்டலாகவே வந்து காஷ்மீரி கவா இது வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தி எனர்ஜி கிரீன் டீ இருக்குல்ல காஷ்மீரில் உள்ளது அது இஞ்சி ஏலக்காய் பட்டா குங்குமப்பூ மெயினாக வந்தால் அதிமதுரவும் போட்டிருப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு எல்லாமே ஸோ அது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் நல்ல ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் குங்குமப்பூ எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசமாகவும் இருக்கும் ஸ்வீட்டின் டேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கும் அதே மாதிரி சாப்பிடக்கூடாதவங்களும் இது வந்து பிளெயினாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் தேவையான டைமில் மட்டும் சுகர் ஆட் பண்ணால் போதும் நான் நல்ல ஹெவியில் மீலெல்லாம் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக இது ஒரு கப்பு குடிச்சிடுவேன் அது ஹாட்டாக குடிக்கும்போது நல்லா ரீஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இடையில வந்து குக்கிங் வேலையிலலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கீழே வந்துட்டேன் ஏன்னா சிக்கன் கறி மட்டுந்தான் இன்றைக்கி லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்புறம் எல்லோரும் வர வர டைமில் வந்து முட்டையும் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம்னு நினச்சோம் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே லீவு தான் ஸோ சிக்கன் கறி நல்லா சூப்பராக வச்சுட்டு சோறும் ஆக்கியாச்சு ஸோ நான் மட்டும்தான் டேஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளை டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்ஸ் நான் வந்து பையன் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தது இந்த டைமில் ஸோ முட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முட்டை ஆம்லேட்டும் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு சின்ன பலகாரம் செய்ய போகிறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் முட்டை ஆம்லேட்டுக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் கூடையே செஞ்சு வச்சுக்குவேன் பிள்ளைக்கு வந்து சும்மா சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும் ஸோ இன்றைக்கி லஞ்சு வந்து சிம்பிளாக முடித்தாச்சு சிக்கன் கறி டேஸ்ட்டாக இருந்ததுனால எல்லாேருக்கும் அதுவே போதும் அப்படின்னு சொல்லியாச்சு குக்கிங் முடித்த கையோட கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிக்குவேன் இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து மூக்குத்தி அம்மன் படம் அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அது போட்டு கொடுத்து அம்மா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில கட்டங்கள் அவங்களுக்கு புரியாத இடத்துல மட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைலாம் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா பேசுகிறதுக்கெல்லாம் ஆள் ஆள் இருக்குல்ல கூட நான் மட்டும் இருந்துச்சுன்னா என்னோடய பாட்டுக்கு என்னோடய வேலைகள் ஓடிட்டு இருக்கும் அவங்களும் ஒண்டியாக இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக பிள்ளை கூட உட்காந்துருந்து சாப்பிடுவாங்க ஸோ சாப்பாடு முடித்த கையோடு எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து காஃபி எல்லாம் டீ கண்டிப்பாக குடிக்கணும் ஸோ அம்மா இருக்கிறனால டீ தான் இப்போல்லாம் மிக்ஸ் பண்ணுறது சாவகளுக்கும் கொடுத்துட்டு நானும் காஃபியெல்லாம் குடிச்சுட்டோம் மகளும் தான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தது எல்லாமே இடையில் வந்து நான் டாக்ஸுக்கும் எல்லாம் ஃபீட் பண்ணியாச்சு வாழைப்பழம் இந்த குட்டி அவ்வளோ வாங்கி ரெண்டு மூணு நாளாச்சு நல்லா பழுத்தும் போயதுனால அது எல்லாமே ஒரு போலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சுகர் லைட்டு தான் நான் போட்டிருந்தேன் ஏன்னா இப்போ அதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிளைன் சுகர்லாம் சேர்க்கறதே இல்லை அது கொஞ்சம் சேர்த்தாலே போதும் இல்லை நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒரு பலகாரம் பண்ணும்போது அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் கொஞ்சம் நிறையவே நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மைதா மாவு இருக்குல்ல வீட் ஃப்ளாரமாக கேக்குக்கெல்லாம் போடுற மாவு அது சேர்த்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து செல்ஃப் ரைஸிங் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருந்ததுனால பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ ஆட் பண்ணவே இல்லை இது வந்து தண்ணி ஒன்றும் சேர்க்காம நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரையும் செய்யும் கையிலே எடுத்து குட்டி குட்டி இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாழைப்பழத்தோட ஸ்வீட்டு தகுந்த மாதிரி நம்ம வந்து இனிப்பு ஆட் பண்ணிக்கணும் இது வந்து நீ நான் பா போடும்போது கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் ஏன்னா இந்த பழம் வந்து அவ்வளோ இனிப்பு அளவு தான் ஏன்னா இந்த பலகாரம் நீங்கள் செய்யும்போது ஸ்வீட் இல்லாமல் இருந்திக்கின்னால் கண்டிப்பாக டேஸ்ட்டாகவே இருக்காது அதே மாதிரி பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்க்கலைன்னா ஈனும் இருக்குல்ல அது வந்து பிளெயினாக உள்ளது ஒரு பக்கெட் ஆட் பண்ணாலே போதும் த மாவு வந்து குறவாக ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை கூட சேர்த்தாலே போதும் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண இல்லை அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சா செஞ்சுட்டே இருக்கும்போது பிள்ளரும் அம்மாவும் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சிக்கன் கறியெல்லாம் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜிலே வச்சாச்சுனா இதுதான் டின்னருக்காக எல்லாருமே சாப்பிட்டது முந்தையெல்லாம் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது இதை அடிக்கடிக்கு நான் செய்வேன் ஸோ பேலன்ஸ் மாவினை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தேவையான டைமில் நம்ம சுட்டுக்கலாம் இல்லாட்டினா சுட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் மறுநாளைக்கு காஃபி குடிக்கிற டைம் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகும் வாழைப்பழில் பேலன்ஸ் ரொம்ப பழுத்து போயிருந்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள்